வணக்கம், இது ஆர்டி கஃபே. சூப்பரா 2019 அழகா பிறந்தாச்சு, அதனால எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ அந்த புத்தாண்ட சூப்பரா கொண்டாடுறதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபேமஸான ஸ்வீட் பார்க்கலாம் நம்ம. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அசோகா அல்வா. அசோகா அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கப், நியர்லி 100 கிராம், சர்க்கரை 1 கப், நியர்லி 200 கிராம், முந்திரி பருப்பு 25 முந்திரி பருப்பை குட்டி குட்டியா உடச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபுட் கலர் அதாவது ஆரஞ்சு ரெட் கலர், இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். 2 சிட்டிகை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கோதுமை மாவு 1/3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முக்கியமா நமக்கு அல்வா கலர்றதுக்கு நெய் வேணும். சோ நெய் எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அடுப்புல நெய் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்படியே வடிகட்டி சூப்பரா பயன்படுத்திக்கலாம். சோ நெய்யுடைய அளவு 100 கிராம். தண்ணி தேவையான அளவுக்கு, அதாவது நம்ம பாசி பருப்பை வறுத்து ஊற வச்சு அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் நியர்லி பாசி பருப்பு மாதிரியே 2.5 பங்கு தண்ணி யூஸ் பண்ணுவேன். அதாவது 100 கிராம் பாசி பருப்புனா 1/4 லிட்டர் 250 ml தண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாசி பருப்பை ட்ரையா நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். பாசி பருப்பை சிம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுக்கலாம். அப்ப கலரும் சேஞ்ச் ஆகாது, நல்ல வாசனையும் வரும். சோ இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு களைஞ்சிட்டு ஊற வைப்போம். வறுத்த பாசி பருப்பு ஆறினதுக்கு அப்புறமா நல்ல களைஞ்சிட்டு 2.5 பங்கு தண்ணியிலேயே ஊற வச்சுட்டேன். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணியையும் சேர்த்து அப்படியே பாசி பருப்போட நம்ம குக்கர்ல வேக விடலாம். அதாவது பாசி பருப்பு ஒரு 4-5 விசில் விட்டா போதும் ஹை ஃபிளேம்ல, ஏன்னா ஊறிட்டதுனால நல்லா சூப்பரா வெந்துடும், மசிய வெந்துடும். சோ ஹை ஃபிளேம்ல ஒரு 5 விசில் விட்டுட்டு பாக்கலாம். அப்புறம் குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பெரிய குக்கரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் பாசி பருப்பு பொங்கி வழியாது, அது வந்து பாசி பருப்போட நேச்சர். ரொம்ப சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசில் வரும்போது வெளியில அப்படியே பருப்பு விசிறி அடிக்கும், அதனாலதான் நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். நல்லா 5-6 விசில் ஹை ஃபிளேம்ல விட்டு ஆஃப் பண்ணிட்டேன், தானாவே ப்ரெஷர் போயிடுச்சு. சோ அதை வந்து ஓபன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நல்ல மலர வெந்திருக்கும். இது வந்து கரண்டியாலேயே மசிச்சுக்கலாம். அசோகா அல்வாவை பொறுத்த வரைக்கும் அந்த பாசி பருப்பினுடைய லைட்டா கொஞ்சம் அந்த நரநரப்பு வந்து இருக்கும், அது அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். பாரம்பரியமா பார்க்கும்போது அந்த பாசி பருப்பினுடைய கொஞ்சம் லைட் நரநரப்பு தெரியணும். சோ இந்த மாதிரி கரண்டியாலேயோ மத்தாலேயோ மசிச்சு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் அந்த நரநரப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அதனால நான் கரண்டியாலேயே எல்லா பக்கமும் நல்லா மசிச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கு. நான் 1 பங்கு பாசி பருப்புக்கு 2.5 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். சோ அதனால நல்லா மசிஞ்சிருச்சு. சோ இப்ப வாணலியை எடுத்து முந்திரி பருப்பு கோல்டனா வறுத்துட்டு பாக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டனா வறுத்தாச்சு. ஒரு 5 டீஸ்பூன் நெய்ல அதே வாணலியில முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அப்படியே சிம்லயே வச்சு இது கரியாம கலரணும். கோதுமை மாவு அப்படியே ட்ரையா இல்லாம அப்படியே கொஞ்சம் நெய்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். தேவைப்பட்டா இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சோ இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த பச்சை வாசனை போகணும். 2 நிமிஷம் சிம்லயே வச்சு அப்படியே கலருவோம். இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், கோதுமை மாவு கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு. கோதுமை மாவு சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு மெத்து மெத்துன்ற ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும் அந்த அல்வாக்கு. அதே மாதிரி இது டேஸ்டும் நல்லா இருக்கும், நல்ல பைண்டிங் ஏஜென்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி நெய்யில நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த பாசி பருப்பு வேக வச்சதை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்ப நல்லா மசிச்ச பாசி பருப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேவியா இருக்கணும். இது வந்து ரொம்ப புட்டாட்டம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இது அப்படியே கட்டி கட்டியா கட்டி கட்டியா இருக்க மாதிரி தெரியும். சோ இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்கணும். சோ நல்ல நான் சொன்ன அளவு தண்ணி கரெக்டா இருக்கும் வேக வைக்கிறதுக்கு. சோ இப்ப இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலரலாம். இடையில இடையில நெய்யை வந்து சேர்த்து சேர்த்து கலரலாம். சோ இது கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா சர்க்கரையை சேர்த்துடலாம் நம்ம. சோ கொஞ்சம் திக்காயிடுச்சு, இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை தான் சேர்க்கணுமா, வெல்லம் சேர்க்க கூடாதா அப்படின்னு டவுட் வரலாம். சர்க்கரை சேர்த்து செய்யறது தான் வழி வழியா செய்யறது. இப்ப நீங்க வந்து வெல்லம் சேர்த்தா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா வெல்லத்தை கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு ஹீட் பண்ணி கரைச்சு வடிகட்டி சேர்த்துக்கணும். சோ அதுவும் நல்லதா இருக்கும். இப்ப சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இறகி கொடுக்கும், அப்படியே லைட்டா வாட்டரி ஆகும்.
இடையில இடையில நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். சோ அசோகா ஹல்வா பாத்தீங்க அப்படின்னா திருவையாறுனுடைய ஸ்பெஷல். எப்படி இப்ப நம்ம வந்து திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி திருவையாறுக்கு அசோகா அல்வா. சோ ரொம்ப டேஸ்டியானது, அந்த ஃபேமஸ் ஆனது, சத்து நிறைஞ்சதும் கூட, பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால. சோ நல்லா கலரிட்டே வருவோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கணும். ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இப்போ. அப்புறம் இந்த கலர் இருக்கு இல்லையா, கலர்ல வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன், அதான் கலரையும் சேர்த்துருவோம். பச்சை தண்ணி ஊத்தாம ஹாட் வாட்டர்லயே கரைச்சிடலாம். சோ கலர் சேர்த்தாச்சு. ஹாட் வாட்டர் ஊத்தி கரைச்சோம் அப்படின்னா கட்டி இல்லாம சூப்பரா இருக்கும். இல்லாட்டி திப்பி திப்பியா பவுடரா போட்டோம் அப்படின்னா அங்கங்க கலர் வந்து இப்படியே நின்னுக்கும். சோ அதனாலதான் ஹாட் வாட்டர்ல கரைச்சி ஊத்துறேன். முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சோ நீங்க கலர் சேர்க்கல அப்படின்னா அந்த இயற்கையான கலரோடய இருக்கும், ஃபுட் கலர் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்க்காம விட்டுறலாம். சோ இடையில இடையில நெய் சேர்த்து கலருவோம். சோ அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா கொஞ்சம் ஈரப்படுத்தி கைய அப்படி தொட்டு பாருங்க. இது வந்து நம்ம கையில வந்து ஒட்டக்கூடாது. சோ இது நல்லா வெந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வெந்த பருப்பு தான் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த கிரேவி தன்மையெல்லாம் மாறி நல்லா சுருண்டு வந்துருச்சு. சோ அப்பதான் இது வந்து ஒட்டாம இருக்கும் கையில. சோ பாக்கி இருக்கிற நெய்யையும் விட்டுறலாம். நீங்க நினைக்கலாம் என்ன இவ்வளவு நெய் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அசோகா அல்வா டெய்லி கிளறி சாப்பிட போறது இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிதான் செய்ய போறோம். சோ அப்ப வந்து அந்த அல்வாக்குரிய நெய் விட்டாதான் டேஸ்ட் கிடைக்கும். சோ அதனாலதான் இந்த அளவுக்கு நெய் நமக்கு தேவைப்படுது. அப்புறம் இந்த அசோகா அல்வா ஒரு 2 days வரைக்கும், இன்னைக்கு கிளறினா நாளைக்கு வரைக்கும் சாப்பிடலாம். ஏன்னா வந்து பாசிப்பருப்பு இருக்கிறதுனால அதுக்கு மேல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, வெளியிலயும் வச்சு சாப்பிடுறது கஷ்டம். சோ அதனால ஒரு 2 days இதை வந்து நம்ம காலி பண்ணிடலாம் செஞ்சதுல இருந்து. சோ அருமையான 2019 வரவேற்கிறதுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்டியான ஹெல்த்தியான அசோகா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஒன்ஸ் அகைன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். தேங்க்யூ.